நீ இப்படி பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி அது வண்டிலே தான் இருக்கும். இங்க இருந்து நகந்து போனா தான் யாவர் ஆகும். உங்க வீட்டுக்கு தவிர அனைத்து பொருளும் எங்க இருக்கு? உங்க இல்லம் தேடி வாசல் வரை வந்திருக்கே. வாங்க அம்மா வாங்க. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க கேட்டுக்கிட்டு நாங்க இந்த குட்டி யானையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அண்டால இருந்து குண்டா வரைக்கும், மிக்ஸில இருந்து கிரைண்டர் வரைக்கும் உங்க வீட்டுக்கு தவிர அனைத்து பொருளும் எங்க இருக்கு? உங்க இல்லம் தேடி வாசல் வரை வந்திருக்கே. வாங்க அம்மா வாங்க. நீங்க ஓடி வந்தா மட்டும் போதும், நியாயமான பொருள் நீங்க கம்மியான விலையில கிடைக்கும். வாங்கம்மா வாங்க, வண்டி புறப்பட போதுமா? நாங்க வந்து புல்லட் வண்டில தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த புல்லட் வண்டி வந்து நம்பவே முடியறது இல்ல. இன்ன அப்பப்ப இடையில வந்து மக்கர் பண்ணிட்டு தான் பாரு. புல்லட் வண்டில வியாபாரம் பண்ணி பக்கத்து ஊர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே இருந்தது எனக்கு தான் தெரியும். புல்லட் வண்டிய குறைச்சலாத மாமா, அது இல்லாம கட்டி நம்ம இதனால பெரிய யானை குட்டி வண்டி வாங்க முடியுமா? குட்டி யானை வாங்கிருக்கோம்ல. ஆமா மக்களே, புல்லட் வண்டி அப்பப்ப மக்கர் பண்ணிருது, அதனால மாமாக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்குது. அதனால அந்த குட்டி யானை வாங்கி குட்டி யானையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இனி புல்லட் வண்டியில வியாபாரம் கிடையாது. அதை வச்சுட்டு தள்ளிட்டு போய் என் குறுக்கு குடிஞ்சது எனக்கு தான் தெரியும். அதனால இந்த வண்டியில வியாபாரம் பண்ணலான் இருக்கோம். அந்த புல்லட் வண்டிய வந்து பழைய இஎம்பி தாளைக்கு போட்டலான் இருக்கோம். என்ன பண்றது, அந்த வண்டி வச்சு நம்ம டூர் போறோம் மாமா. டூர் போறோம். டூர் போறதா? ஆமா. இங்க பாரு, பக்கத்து ஊர் போனதுக்கு 4 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்திருக்கு. இதுல டூர் வர போறோம். அதான் இது அந்த வண்டி வச்சு அந்த புல்லட் வண்டி வச்சு நாங்க வந்து டூர் போறோம். எங்க தெரியுமா? லடாக்கு போறோம் மாமா. லடாக்கு? ஆமா, கல்யாணம் பசங்கள போவாங்க. அதுவா? ஆமா மாமா, சிங்கிள் பசங்கள லடாக்கு போயிராங்க. ஆவுனா எங்கட போற? நான் லடாக்கு போறேன். லடாக்கு போறேன்னு போயிராங்க மாமா. அவங்க நல்ல வண்டியில போவாங்க. அந்த லடாக் வண்டியில வச்சிட்டு லடாக் எல்லாம் போக முடியாது. லடாக்குன்னு சொல்லாத மாமா. அந்த புல்லட் வண்டி இந்த நம்ம குட்டியான வாங்க முடிஞ்சது தெரியுமா? அலச மறக்க கூடாது இல்ல. அங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, சரிங்களா? நீ பேசினது அப்படியே திரும்ப கேக்கும். பாக்குறியா? என்ன யாரம் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் கூவிட்டு இருக்க. எதுக்கு ஆஃப் பண்ணு மாமா? அதான் நீ ஏற்கனவே பேசுனதா ரெக்கார்ட் பண்ணிட்டல்ல. பொதுமக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு பாத்து கொடுங்க. அறிவிப்பு தானா இந்த மைக்ல அறிவி? இப்ப பாத்தீங்க மக்களே, வீட்டுக்கு தன அனைத்து பொருளும் இங்க இருக்குது. போன் இருக்குது, குழம்பு கரண்டி இருக்குது, தவா இருக்குது, தவறா இருக்கு, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கூட ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க இல்லம் தேடி வாசல்படியே கொண்டு வந்து இறக்கி விடுவோம். அவங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம வீடு தேடி போக முடியுமா? ஆமாமா, நம்ம கஷ்டமா தானே மாமா முக்கியம். பெட்ரோல் ரேட் என்ன வருது அங்க போறதுக்கு? பெட்ரோலுக்கு காசு நீங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோ. சரியா மாமா? ஆமா, கொடை இருக்குது பாரு, எவ்வளவு எம்புடி இருக்கு, சேர் இருக்குது, கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்குது பாருங்க. நீ இப்படி பேசிட்டு இருந்தா நிச்சயமா அது வண்டிலே தான் இருக்கும். இங்க இருந்து நகந்து போனா தான் யாவர் ஆகும். எல்லாமே இருக்குதே. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுனா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க இல்லத்துக்கு தேடி வந்துற. சரியா? நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் போதும். இங்க பாரு, வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்காத, போய் கேரியர் சாப்பாடு இருக்குல்ல, போய் எடுத்துட்டு வா. ஆமா, உங்களுக்கு சாப்பாடு கட்டி வச்சிருந்தேன். சரி போய் எடுத்துட்டு வா. மாமா என்ன? டேய், என்ன இவ்வளவு பெரிய கேரியர்? சாப்பாடு மாமா உனக்கு? ஒரு ஒரு அடுக்கு தானே இருக்கு, இப்ப மூணு அடுக்கு இருக்கு. மாமா, இப்ப வண்டி குட்டியான பெருசாயிருச்சுல. வண்டி பெருசாகும் போது டிஃபன் கேரியர் பெருசாகும்ல. வண்டி பெருசாகட்டும், டிஃபன் கேரியர் பெருசாகட்டும். நான் பெருசாயிட்டா அப்புறம் எப்படி ஆவணம் பண்றது? மாமா குண்டாயிட்டே வந்து வியாபாரம் பண்ணுவோம். சரி அம்மா, இப்ப உனக்கு சந்தோஷமா? ஏன்னா புல்லட் வண்டி விட்டுட்டு இப்ப பெரிய குட்டியானையில வண்டி வியாபாரத்துக்கு போறியா? ரொம்ப சந்தோஷமா? இப்பயே சந்தோஷமா இருக்குமாமா? சொல்லு மாமா. நான் கிளம்புறேன் இங்க இருந்து. சரி மாமா, டைம் ஆச்சு, நீ போயிட்டு வா. சரி பாய். அந்த முக்கில இறக்கி விட்டுருவேன், நீ இறங்கிக்கணும். சரி மாமா. மிக்ஸில இருந்து கிரைண்டர் வரைக்கும் உங்க வீட்டுக்கு தவிர அனைத்து பொருளும் இருக்கு. உங்க இல்லம் தேடி வாசல் வரை வந்திருக்கு. வாங்க அம்மா வாங்க. நீங்க ஓடி வந்தா மட்டும் போதும், நியாயமான பொருள் நீங்க கம்மியான விலையில கிடைக்கும். வாங்க அம்மா வாங்க, வண்டி புறப்பட போகுது.